வெல்கம் பேக் டு நலம் வித் நலன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மீன் குழம்பு மற்றும் மீன் தவா ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு ரெண்டு தக்காளி, ஒரு வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 10-15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்னதாக கொஞ்சமாக, நிறைய தேங்காய் எடுக்கக்கூடாது, கொஞ்சமாக இருந்தால் போதும், இதுவே ஜாஸ்தி தான், இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புளி, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மசாலா பொருளையும் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம அதெல்லாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இஞ்சி வந்து ஜாஸ்தி போடக்கூடாது, இஞ்சியும் தேங்காவும், அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் நம்ம இப்போ நம்ம அடிக்க போகிறோம். பாருங்க என்னென்ன பொருள் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் மீனை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்தாச்சு முன்னாடியே. பாருங்கள், மீன் வாங்கும்போது நல்லா பார்த்து வாங்கணும். நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மீனுக்கெல்லாம் சேர்ந்து மீன் முழுகிற அவ்வளோ இருந்தால் போதும், ஒரு திடமாக இருந்தால் போதும். இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அவ்வளோ நல்லா கொதித்து மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கொதித்து நல்ல மசாலா வாசனை போன பின்னாடி, பச்சை வாசனைலாம் போன பின்னாடி தான் நம்ம மீனை போடணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கடைசியாக தான் போடணும் மீனை எப்போவுமே. அப்படி நம்ம கொதிக்கும் போதே போட்டோம்னா மீன் வந்து களைஞ்சி போயிடும், அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. மீனை போட்டு இது பண்ணணும், சிம்மில் வச்சு தான் போடணும். மீனை போட்டு நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஆஃப் பண்ணிடணும். அப்படியே மூடி அது அந்த ஆவிலே வந்து மீன் வெந்து அதோடய ரசம்லாம் அந்த குழம்புல போயிட்டு நல்ல மனம் வரும், மீன் குழம்பு வாசனை வரும். அவ்வளோதான், மூடி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும், பட் அது ஊறும் போது தான் நமக்கு மீன் குழம்பெல்லாம் பழசாவாக தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே மசாலா ஊற்றிட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டுடலாம். மீன் வந்து அந்த குழம்போட சூட்லேயே வெந்துடும், அதனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டு பார்க்கலாம். பாருங்கள் சுவையான கம 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 நம்ம மணக்குது, வீடியோ மணக்கிற மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீ வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலையும் தூவி விட்டு மீன் குழம்பை இறக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம இதே ஃபிஷ்ல நம்ம தவா ஃப்ரை, ஃபிஷ் தவா ஃப்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே 1/4 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அப்புறம் அதில் ஒரு சின்ன டீஸ்பூன், அது அந்த ஸ்பூன் இல்லை, டீஸ்பூனில் வந்து உப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து நமக்கு அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் எலுமிச்சைப்பழம் விட்டு புளிப்பு தன்மை இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எலுமிச்சைப்பழம், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாம் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சி இந்த நல்லா தடவி பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து எல்லாமே ஃபிஷ் மேலே தடவி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறம் தவா மேலே போட்டு எடுத்துக்கலாம். நான் இதில் அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணுன்றதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே போல் நான் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து மிளகாய் தூள் மட்டும் இல்லை, உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியும், ஆனால் நான் வந்து மிளகு தனியாகலாம் போட்டு இதில் அரைச்சி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாக 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, தனியாகவும் மிளகு தூளும்.
நான் ஒன்றா சேர்த்துருக்கிறதால அதில் அரைச்சி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி அரைச்சி மிளகாய்த்தூள் வச்சுருக்கிறதால நான் அப்படியே போட்டுட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். அப்புறமா ஒரு பேன் வச்சு அந்த பேனை வந்து எண்ணெய் காஞ்சி வந்ததும் நம்ம அதை ஃபிஷ்ஷை போட்டுடலாம். அதே போல் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலாலாம் பிரிஞ்சு வரக்கூடாதுன்னா நம்ம வந்து மீனை வந்து எண்ணெய் காஞ்ச அப்புறம் போடணும். அதுக்கப்புறமா தான் திருப்பணும், ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தான் திருப்பணும். பார்த்தீங்கன்னா அப்போ தான் வெந்து வரும், ஏன்னா கறியெல்லாம் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் நேரம் வேகலைன்னா உடனே அந்த மசாலாலாம் மசாலா தனியாக மீன் தனியாக பிரிஞ்சிடும். கொஞ்சம் நேரம் விடணும், உடனே திருப்பக்கூடாது. ஃபிஷ்ஷை போட்ட உடனே திருப்பணும்னா அது கறியும் மசாலாவும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். எப்போவுமே அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது. கொஞ்சம் நேரம் விடணும், அதை வேக வரத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரௌனிஷாக சைடெல்லாம் ஆன பின்னாடி தான் நம்ம திருப்பணும். பாருங்கள், தவாவில் போட்டு எடுத்தாச்சு 2 ஃபிஷ்ஷும், சுவையாக ஹெம்மியாக இருக்கு நல்லா. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. திஸ் இஸ் யுவர் நலம் வித் நலன் சேனல். இந்த வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.